பீடத்தில் மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிறை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறுகிறது. இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது. ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும். இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள். 9 அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள். ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள். அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள். அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள். ஆயிரம் முகம் கொண்ட தேவியே ஜெய் பிரத்யங்கிரே, அதிபயங்கரம் என உதித்தவளே ஜெய் பிரத்யங்கிரே, கோர ரூபமுடன் சூலம் ஏந்தியவளே ஜெய் பிரத்யங்கிரே, கோபம் கொண்டு பகையாவும் வென்றவளே ஜெய் பிரத்யங்கிரே, வெண்பாக்கத்தில் ஜெய் பிரத்யங்கிரா பீடம் தன்னில் நிலை பெற்ற வெண்பாக்கத்தில் ஜெய் பிரத்யங்கிரா பீடம் தன்னில் நிலை பெற்ற என்றும் நமக்கு அருள் தரும் தாயே. ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. தரணி எங்கிலும் நடு நடுங்கவே இரணி என் உடல் தலை பிளந்திடும் நரசிங்கத்தால் திரிபுவனங்கள் தவித்ததே, பெருகிடும் அதன் ஆவேசத்தால் சரபம் என்றிட வந்திடும் சிவம் தடுத்த போதினில் கண்ட பேருந்தம் எழுந்ததே. மறு கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜெய் பிரத்யங்கிரா தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே, மறு கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜெய் பிரத்யங்கிரா தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே. பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட, பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே. பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே. பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பூஜித்த வர்த்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள். பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பூஜித்த வர்த்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள். பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டி ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது. எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை. எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம், பொறாமை, பேராசை, மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும்
எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மேலும் திருமணத் தடை, குழந்தையின்மை, கணவன் மனைவி பிரச்சினை, குடும்ப ஒற்றுமை, வேலையின்மை, வெளிநாட்டு வேலை, தொழில் பிரச்சினை, கடன் பிரச்சினை, சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதலின்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து 11 மாதம் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் 40 வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள். ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம், 40 வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு மாவட்டம்.